இன்றைய நிகழ்ச்சியில் நாம் அறிஞரும் சமூக சீர்திருத்தவாதியுமான மகாதேவ் கோவிந்த் ரணடே அவர்களை நினைவு கூர்வோம். அவர் 16 ஜனவரி 1901 உயிர் நீத்தார். இந்திய தேசிய காங்கிரஸை துவக்கியவர்களில் ஒருவர். பிரதான சமாஜத்தையும் அமைக்க உதவினார். பூனா சர்வஜனிக் சபா மற்றும் மகாராஷ்டிர கிரந்தோதிக் சபாவையும் அமைக்க உதவியவர். பம்பாய் ஆங்கிலோ மராத்தி என்ற தினசரியான இந்து பிரகாஷின் ஆசிரியராக இருந்தார். அவர் பம்பாய் சட்டமன்ற கவுன்சிலின் நிதி கமிட்டியின் உறுப்பினராகவும் பம்பாய் உயர்நீதிமன்ற நீதிபதியாகவும் பதவி வகித்தார். ஜனவரி 18, 1842 நாசிக் மாவட்டத்தில் பிறந்தார். ரணடே பம்பாய் பல்கலைக்கழகத்தின் முதல் தலைமுறையைச் சேர்ந்தவர். தனது கல்வியை முடித்தவுடன் துணை நீதிபதியாக பணியில் 1871 சேர்ந்தார். ரணடே சுறுசுறுப்பான அரசியல் மற்றும் சமூக வாழ்வில் இருந்தார். பிரிட்டிஷ் காலனிய அதிகாரிகள் அவரது பதவி உயர்வை 1895 பம்பாய் உயர்நீதிமன்றத்தில் தாமதப்படுத்தினர். ரணடே இந்திய சமூக சீர்திருத்த இயக்கத்தை தலைமையேற்று நடத்தினார். இந்திய சமூகத்தை மனிதாபிமானப்படுத்தவும் சமத்துவப்படுத்தவும் ஆன்மீகமயப்படுத்தவும் உழைத்தார். 1861 அவர் இன்னும் இளைஞராக இருந்தார். ரணடே விதவை மன சங்கத்தை பிறருடன் இணைந்து கண்டார். அச்சங்கம் இந்து விதவைகளின் மறுமணத்தை ஊக்குவித்தது. கடுமையான சமூக அமைப்புகளையும் சடங்குகளையும் கடினமாக சாடினாலும் இந்து மதத்தின் பக்தி மார்க்கத்தை அவர் உயரியதாக கண்டார். அவர் சமூக மாநாடு இயக்கத்தையும் அமைத்தார். அவரது சமூக சீர்திருத்த முன்முயற்சிகளை குழந்தை திருமணத்திற்கு எதிராகவும் வெளிநாடு செல்ல சாதிய கட்டுப்பாடுகளையும் எதிர்த்தார். விதவை மறுமணம், பெண் கல்வியையும் முன்னெடுத்தார். பர்தா அணியும் முறைக்கு எதிராக பேசினார். ரணடே இந்திய பொருளாதாரத்தின் தந்தையாக அழைக்கப்படுகிறார். அவர் பிரிட்டிஷ் அரசாங்கத்தை தொழில்மயமாக்கல் மற்றும் அரசு மக்கள் நலத்திட்டங்களை துவங்குமாறு தூண்டியவர். ரணடே பிற இந்திய சமூக சீர்திருத்தவாதிகளை ஈர்த்தார். அதில் குறிப்பிடும்படியானவர் கோபாலகிருஷ்ண கோகலே. அவர்தான் ரணடேயின் சீர்திருத்த பணியை தொடர்ந்தவர். 1951 16 ஜனவரி அன்று இறந்தார். அந்த மிக பெரும் இந்தியரை வணங்குவோம். நாம் பிரபலமான இந்திய படைப்பாளியான சரத் சந்திர சட்டோபாத்யாய் அவர்களை நினைவு கூர்வோம். 1938 16 ஜனவரியில் இறந்தார். அவர் ஒடுக்கப்பட்ட சாதியினருக்காகவும் பெண்களுக்காகவும் பணியாற்றினார். அவரது ஒரு உரையில் சட்டோபாத்யாய் எழுத்தை குறிப்பிடுகையில், தன்னிடமுள்ள அனைத்தையும் உலகிற்கு அளித்தவர்கள் எதையும் திரும்ப பெறவில்லை, பலவீனமானவர்கள் ஒடுக்கப்பட்டோர் அவர்களது வலி என் உதடுகளை திறந்தது. சட்டோபாத்யாய் இந்திய விடுதலை போராட்டத்தில் முக்கிய பங்கு வகித்தார். 1921 முதல் 1936 வரை அவர் தேசிய காங்கிரசின் தலைவராக இருந்தார். அவரது புத்தகமான பதேர் டாபி ரகசிய சமூகத்தின் கதையாகும். அச்சமூகம் இந்தியாவை காலனிய ஆட்சியிலிருந்து விடுவிப்பது. அதன் கதாநாயகன் சபாயாட்சி. அந்த அமைப்பின் தலைவன் கதை தீண்டாமை, பழமைவாதம், பணக்காரர் ஏழு இடையிலான பிரிவை, சமூகத்தில் பெண்ணிலை ஆகியவை சித்தரிக்கிறது. அவர் கிராமங்களுக்கு சென்று அங்குள்ள கிராம மக்களுடன் கலந்து பழகினார். அவரது அனுபவமே அவரது நேர்த்தியான இலக்கிய படைப்பாக்கத்தின் தனித்தன்மைக்கு காரணம். இந்த மகா எழுத்தாளர் 16 ஜனவரி 1938 உயிர் நீத்தார். நாம் அந்த மாபெரும் தேசிய எழுத்தாளரை வணங்குவோம்.